Hi friends, welcome to Yesma Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம செய்ய போறது உரண்டை மோர் குழம்பு. இது 10 நிமிஷத்திலே டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 2 வரமிளகாய், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1-5 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 3-4 கிராம்பு எடுத்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். அதாவது கடலப்பருப்பை தவிர மீதி எல்லாத்தையும் கொரகொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கடலப்பருப்பையும் சேர்த்துட்டு 2 பல்ஸ் விடுங்க. ரொம்பவும் மையமையாக அரைச்சிடக்கூடாது. நம்ம உடக்கி எப்பயுமே அரைக்கிறது மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம 1 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருந்தோம், அதில் பாதியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிருதுவாக கிளறி விடுங்க. நம்ம இதில் இப்போ உப்பு சேர்த்த தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆட்டும் போதே கல்லுப்பு சேர்த்துருந்தோம். இப்போது மென்மையாக நம்ம பால் ஷேப்புக்கு பிடிச்சு வச்சுக்கலாம். ரொம்பவும் இறுகலாக பிடிச்சிட்டோம்னா வேகும்போது நம்மளோட உருண்டை ரொம்பவும் டைட் ஆயிரும். அதனால் மென்மையான உருண்டைகளாக பிடிச்சு பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லா உருண்டைகளையும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இதே இப்போது இட்லி சட்டியில் வச்சுட்டு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோர் குழம்புக்கு தேவையான தயிர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கல்ல, 1 பத்தை தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு குறக்குறன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா இது கூட பொட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச தயிரையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மோர் குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதாவது இது கரெக்டாக 1 கப்புக்கான அளவு. 1 கப்புக்கான அளவு தான் நம்ம இப்போ குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது வடைசட்டி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அப்படியே ஊற்றிக்கலாம். அதாவது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஊற்றிக்கோங்க. இதுக்கு தாளிப்பு நம்ம கடைசியாக தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு விட்டுட்டு கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இது இன்னும் கூட எங்களுக்கு திக்காக தான் இருக்குது, அதனால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, ஏன்னா இதுவுமே திக்காக தான் நமக்கு வரும். கூடவே நம்ம பருப்பு உருண்டை போடுறதுனால பருப்புமே நல்லா திக்னஸை கொடுத்துரும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம மோர் குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பு உருண்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்னதாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வாங்க, கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நல்லா இப்போ பொரிஞ்சு வரட்டும். சீரகம் பொரிஞ்சிட்டு நல்லா நமக்கு பொரிஞ்சு ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம். கூடவே 2 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு போட்டு உருண்டை செஞ்சுருக்கனால அஜீர்ணம் இருக்கலாம் சில பேத்துக்கு. அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் தாளிக்காமல் கூட செய்யலாம். இன்றைக்கி நாங்கள் பெருங்காயத்தூள் போட்டு தான் செஞ்சுருக்கோம். இதை இப்போ நல்லா வறுபட்ட உடனே நம்ம எடுத்து மோர் குழம்புலே ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சாக சும்மா 1-2 நிமிஷம் மட்டும் உருண்டைகளை சேர்த்துனதுக்கப்புறம் கொதிவிட்டு இறக்கியாச்சு. இப்போது நம்மளோட சுவையான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செய்கிறதுக்கு 10 நிமிஷமே போதுங்க. டக்கு டக்குன்னு வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.